Hi students, this is Alex here. Example 11.25, evaluate. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது எப்பவுமே நியூமரேட்டர்ல பவர் அதிகமா இருந்தா நம்ம வந்து லாங் டிவிஷன் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, பட் இதுல வந்து எக்ஸ் கியூப் இருக்கு, நம்ம நியூமரேட்டர் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நிறைய சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவர் அதிகமா இருக்கும்போது, அதாவது இங்க எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, டினாமினேட்டர்ல வெறும் எக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து லாங் டிவிஷன் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு எக்ஸ் கியூப் வரும். அப்போ இதை மொத்தமாக எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடுது, சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதணும் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த டூ இங்கே வந்துடும். நான் டூ வந்து பின்னாடி எழுதிக்கேன். இப்போ திருப்பி பிளஸ் எக்ஸ் டைம்ஸ் போட்டால் தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் வரணும், அது மைனஸ் எக்ஸையும் நான் இங்கே தள்ளி போட்டுறேன். சரியா, இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும், இது சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு இது எக்ஸ் பிளஸ் டூ மட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பிளஸ் ஒன் போட்டால் தான் நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். இது சப்ட்ராக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ஆகிடும். இது சப்ட்ராக்ஷன் ஆகும்போது சைன் சேஞ்ச் ஆகி த்ரீ அப்படின்னு வரும். இப்போ இந்த டிவிஷன் பண்ண பிறகு இது வந்து கோஷன்ட், இது ரிமைண்டர், இது வந்து டிவைசர். ஸோ எப்பவுமே இந்த டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் கியூ பிளஸ் ஆர் பை டி அப்படின்ற ஃபார்மில் எழுதுறோம். சரியா, ஸோ இப்போ இது கோஷன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இது இன்டகிரேஷன், பிளஸ் ரிமைண்டர் வந்து வெறும் த்ரீ டிவைட் பை டிவைசர் வந்து இதுக்கு மட்டும்தான் போடணும். டிவைசர்ன்றது நம்ம இதால் டிவைட் பண்ணுறோம், இப்படி போட்டாச்சு. இப்போ இது தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். இது வந்து எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் இது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, இது பிளஸ் எக்ஸ், இது பிளஸ் த்ரீ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் சி. பட் இதை லாங் டிவிஷன் பண்ணாமலும் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம கொண்டு வரலாம். அதுதான் டெக்ஸ்ட் புக்கில் பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். பட் நான் ஏன் லாங் டிவிஷன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லாங் டிவிஷன் வேறு இடத்துல நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம், அப்போ அதில் நம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது ஒரு ரீசன். அதேமாதிரி இப்போ இந்த இடத்துல த்ரீ இருக்கிறனால நம்ம ஓரளவு ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டோம். ஓகே, சப்போஸ் இப்போ இந்த இடத்துல பவருக்கு த்ரீக்கு பதில் வேறு ஏதாவது ஹையர் பவர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்போ லாங் டிவிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ இது இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நியூமரேட்டரை ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். பட் லாங் டிவிஷன் பண்ணால் நீங்கள் டிவிஷன் பண்ணி கியூ பிளஸ் ஆர் பைடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் எனிவே நான் புக்கில் இருக்க ரீஅரேஞ்ச்மெண்ட்டையும் போட்டு இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இங்கே எக்ஸ் கியூப் பிளஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா. நியூமரேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு டூ அப்படியே இருக்குது, டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு குரூப்பிங் பண்ணி டிவைட் பண்ணும், இதை மட்டும் தனியாக டிவைட் பண்ணணும், இதை மட்டும் தனியாக டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது வந்து எக்ஸ் கியூபோட ஃபார்முலா வந்து ஏ கியூ மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஸோ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஒன் டிவைட் பை டினாமினேட்டர், இது மொத்தமாக த்ரீ பை டினாமினேட்டர். இதை கேன்சல் பண்ண பிறகு இந்த டேர்ம் நமக்கு இங்கே வந்திருக்கு. சரியா, பட் இந்த சிம்பிள் சம்முக்கு இந்த மெத்தட் ஓகே. பட் இது வந்து லாங் டிவிஷன் கற்று வச்சுக்கோங்க, வேற எக்ஸசைஸையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும்.